தான் நம்ம என்ன கர்மாவை அனுபவிக்க பிறந்தமோ அந்த கர்மாவை சொல்லக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னம். இப்போ ராசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசி, இப்போ கடக ராசி அப்படின்னா அதில் மூன்று நட்சத்திரம் இருக்குது. புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதமும் பூச நட்சத்திரமும் ஆயுள நட்சத்திரமும் இருக்குது. இப்போ ஒரு குழந்தை பூச நட்சத்திரத்தில் பிறக்குதுன்னா அது வந்து கடக ராசியில் பிறக்கும். அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதமாக இருந்தாலும் அது கடக ராசியாக இருக்கும். ஆயுள நட்சத்திரம் நான்கு பாதங்களில் பிறந்தாலும் அது கடக ராசியாக தான் இருக்கும். ஆனால் இந்த கடக ராசி அப்படின்றது வந்து பொதுவான ஒரு விஷயம். இப்போ வந்து நான் லக்னம், இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறதுல ஒரு நாள் பூரா ஒரு நட்சத்திரம் இருக்குது, ஆனால் லக்னங்கிறது அந்த ரெண்டு மணி நேரம். அப்போ அந்த ரெண்டு மணி நேரத்தில் இந்த குழந்தை எப்போ எத்தனை மணிக்கு எத்தனை நிமிஷத்தில் எத்தனை செகண்டில் பிறக்குது, அந்த லக்ன புள்ளி நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்ன, அதனுடைய வழியாக தான் இவங்களுடைய கர்மாவானது இவங்களுக்கு அது நன்மையாகவோ அல்லது கெடுதலான பலன்களோ நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அது நமக்கு என்னென்னா அந்த திசா புத்திகள் வரும்போது அப்படிங்கிறதா நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வந்து நம்ம என்னென்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒருத்தர் நமக்கு வந்து பாதகம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு ஒரு கிரகம் வந்து நமக்கு பாதகமாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லா லக்னத்துக்கும் அவங்கவுங்களுக்கு எந்த கிரகம் பாதகமாக நம்மளுக்கு வேலை செய்யும் அந்த பாதக அதிபதி ஒவ்வொரு வீட்லேயும் இருந்தால் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும், எதெல்லாம் அவங்களுக்கு மைனஸாக இருக்கும், அந்த மைனஸை நம்ம எப்படி பாதகாதிபதிக்கு நம்ம தகுந்த மாதிரி நம்ம போய் செயல்பாடுகளை செஞ்சோன்னா அதுவே நமக்கு என்னவாக இருக்குங்க, சாதகமாக மாறும். அப்போ என்னென்னா நம்ம பாதகாதிபதியே நம்ம எதிர்த்து நம்ம வேலை செய்ய போகிறதில்ல, அவர் எந்த நிலைமையில் இருக்காரு நம்மளுடைய ஜாதகத்தில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான என்ன பண்ணிக்கலாங்க, அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுக்கான நம்ம விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கு எந்தெந்த கிரகம் எந்த, ஏன்னா இப்போ வந்து நம்ம நிறைய பேர் ஜோதிடம் படித்தவங்க இருப்பாங்க, நிறைய பேர் ஜோதிடம் பார்க்குறவங்க, அதாவது என்ன அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ இது வந்து என்னென்னா ரெண்டு பேர்த்துக்குமே புரிகிற மாதிரி நான் லக்னத்தை பற்றி மட்டுமே சொல்கிறேன். இப்போ லக்னம் அப்படிங்கிறது இப்போ எல்லாருமே இப்போ பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்னத்தில் தானே பிறந்திருப்பீங்க. அப்போ உங்கள் லக்னத்துக்கு உங்களுக்கு பாதகம் செய்யக்கூடிய கிரகம் யார், யார் உங்களுக்கு பாதகத்தை செய்வா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஷேர் பண்ண சொல்கிறீங்களா, ஷேர் பண்ண சொல்கிறீங்களா லிங்க்? ஓகே, சரி. பார்த்துட்ருக்கிற நேயர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ஜோதிட ரகசியங்களில் வந்து நிறையா தகவல்கள் நம்ம எல்லாருமே கொடுத்துட்ருக்கோம், எல்லாருமே உங்களுக்கு பயன்படட்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரே நோக்கத்தோடு தான் நம்ம இதை செயல்படுத்திகிட்ருக்கோம். எல்லாருமே கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய நண்பர்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா. சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு லக்னமாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அப்படியே நம்ம சொல்லிட்டு போயிடலாம், மேஷ லக்னம்னா இதுதான், ரிஷப லக்னம்னா இதுதான் அப்படின்னு. பட் ஆனால் நம்ம உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் தெளிவாக சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதில் வந்து உங்களுடைய லக்னம் யார், முதல்ல உங்களுக்கு உங்களுடைய லக்னத்துக்கு பாதகத்தை கொடுக்குறவர் யார் அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா. சரி, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திர லக்னம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஸ்திரமான லக்னம். அப்போ இந்த ரிஷப லக்னக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அது நிலவீடு. அப்போ எதை செஞ்சாலும் அவங்க ஸ்ட்ராங்காக செய்வாங்க, நிலையாக செய்யணும்னு நினைப்பாங்க, எதுவுமே அவங்களுக்கு கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும், நிலையான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க செய்வாங்க. இப்போ நம்ம ஒரு ரிஷப லக்னக்காரங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொழில் பண்ணாலும் சரி, ஒரு ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஒரே இடத்துல கடைச்சிருப்பாங்க, ஒரே இடத்துல அந்த தொழில் நடத்துவாங்க. அப்போ நிலையாக இருந்து செய்யக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம்.
அப்ப இந்த ரிஷப லக்னத்துக்கு நமக்கு பாதகம் செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் பாதகம், அதாவது ஸ்திர லக்னங்களுக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதி பாதக அதிபதியாக வருவார். அப்போ இவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யார் வர்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான் வர்றாரு. அப்போ லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் வர்றாரு. அப்போ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்தாம் அதிபதியாகவும் வர்றாரு. அப்போ இந்த ரிஷப லக்னக்காரங்களும் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் பாதகாதிபதியாக வர்றதுனால முதல்ல அப்பா அப்பா சொத்து சார்ந்த பிரச்சனைகளில் கண்டிப்பாக ஒரு பாதகத்தை கொடுத்தே தீரும். ரிஷபலக்கணக்காரங்களுக்கு தந்தை வழி சொத்து, தந்தை வழி உறவு, பங்காளிங்க பிரச்சனை இதெல்லாம் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தொழிலையும் அதே மாதிரி தான், தொழில் வந்து ஒரு போராட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். முதலீடு போட்டே இருப்பாங்க, போடுற முதலீடெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரியாது. சொல்லுவாங்க நான் 10 லட்சம் போட்டேன், கடைசியில் எடுத்து பார்த்தா 10 ரூபா கூட மிச்சமாகல. ஏன்னா அந்த பத்தாம் இடங்கிறது தொழில் தான், அவரே 9 குடையவர் பாதகாதிபதியாக போனதுனால நம்ம தொழிலில் என்ன போட்டாலும் போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குமா ஒழிஞ்சு அதுலேருந்து என்ன எடுக்க முடியாதுங்க, ப்ராஃபிட் எடுக்க முடியாது. தொழில அதே மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக செய்ய முடியாது. கௌரவத்துக்கு தொழில் இருக்கும். அடுத்தது அப்பப்போ அப்பா கிட்ட பிரச்சனையை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த ஒன்பதாம் இடம் பாதகமான ஸ்திர லக்னக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நம்ம இதை வச்சு நம்மளுடைய முன்ஜென்ம கர்மாவே நம்ம எடுக்கலாம். இப்போ மேஷ லக்னக்காரங்களுக்கு 11 பாதகம்னா மூத்த சகோதர உறவு பாதகம்னு சொல்லிட்டேன். போன ஜென்மத்தில் நம்ம மூத்த சகோதர உறவை நம்ம ஏமாத்தி, இந்த ஜென்மத்தில் அவங்க நம்மளை ஏமாத்தி போயிடுவாங்க. அவ்வளோதான் கான்செப்ட், இதுதான் கர்மா. நான் அடிக்கடி சொல்வேன் கர்மா கர்மான்னு. எந்த கிரகம் எந்த உறவு எந்த பாவம் நமக்கு பாதகமாக வருதோ அந்த உறவை அந்த கிரகத்தை அந்த கிரகத்துக்குண்டான உறவை நம்ம என்ன பண்ணியிருப்போங்க, ஏமாத்திருப்போம். அவ்வளோதான் அதனுடைய தொடர்ச்சி. இப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த மேச லக்னக்காரங்க மேச ராசிக்காரங்க சகோதர அக்கா கூட மூத்த சகோதர உறவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் அவங்க திருப்தி அடையவே மாட்டாங்க. இன்னும் கூட இன்னும் கூடன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அவங்களை என்ன பண்ணிட்டு வந்துட்டோம், ஏமாத்திட்டு வந்துட்டோம், அவங்களுக்கு தர வேண்டியதை இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம கொடுத்தானே ஆகணும். அப்போ அதை வந்து நம்ம அதனுடைய கர்மாவை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதுதான் நமக்கு பாதகமாக வேலை செய்யும். எல்லாம் வாங்கிட்டு எங்கள் அக்காவே எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, எங்கள் அக்காவாலேயே என்னோடய வாழ்க்கை போச்சு சொல்கிறாங்கல்ல, எங்கள் அண்ணனாலேயே என் வாழ்க்கை போச்சு, எங்கள் அண்ணன் நல்லா இருக்கணும்னு நான் எவ்வளவோ விட்டு கொடுத்து போனேன், எவ்வளவோ செஞ்சேன், என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு என்னுடைய சகோதரனால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன், நமக்கு அந்த கிரகம் பாதகமாச்சு. சரி, ஒரு குழந்தை பிறந்தா ஒரு அப்பா அம்மா எப்படி பாதகமாவாங்க? இந்த லக்னத்துக்கு 9ஆம் இடம் பாதகம், அப்பா தான் பாதகம். அப்போ அப்பாவுடைய அரவணைப்பு கிடைக்காது. அப்பா இருப்பார், ஹாஸ்டலில் இருப்பாங்க, குழந்தைய ஹாஸ்டலில் விட்டுருவாங்க, அல்லது தாத்தா பாட்டி வீட்டில் விட்டு வளர்த்துவாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய அந்த அன்பை அரவணைப்பை இவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஒரு காலகட்டத்துக்கு வரும்போது அப்பா சம்பாதிச்சு பையனுக்கு தேவையானதை செய்ய முடியாமல் அவருடைய கர்மமானது அவரை போய் தடுக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா 9ஆம் இடம் அப்படின்னாலே அப்பா, அப்பாவை நம்ம சரியாக பார்த்துக்கல, அப்பாவை நம்ம சரியாக கவனிக்கல, அப்பாவுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கல, அப்பாவை நம்ம சரியான முறையில் நடத்தலை அப்படின்னா இந்த பிறவியில் அந்த லக்னத்துக்கு 9ஆம் இடம் பாதகமாக போயிடும். அதனால் அது மேலேயே ஏக்கம் நமக்கு அது இருக்கும். நம்ம என்ன பண்ணாலும் அப்பாங்கிற உறவு நமக்கு எப்படி இருக்குங்க, சாதகமாகவே இருக்காது. நீங்கள் என்ன செஞ்சீங்கனாலும் என்னத்தடா நீ எனக்கு செஞ்சுட்ட போடா அப்படின்ட்டு அப்பா போயிட்டே இருப்பார். இதுதான் அந்த பாதகம் செய்யக்கூடிய கிரகங்கள், அதுதான் நம்மளுடைய கர்மா. அப்போ 9, 10 குடையவர். அப்போ அப்பாவோட தொழிலில் செய்யலாமா ரிஷபலக்கணக்காரங்கண்ணா? அப்பாவோட தொழிலில் செஞ்சால் அது கண்டிப்பாக நமக்கு பாதிப்பை கொடுக்கும், கண்டிப்பாக செய்ய முடியாது. அடுத்து 9ஆம் இடம் உயர்கல்வியை பாதிக்கும். வெளிநாடு வெளி தூர தேச பிரயாணங்கள் போகிறத பாதிப்பு கொடுக்கும். இப்போ ஒருத்தர் வந்து வெளிநாட்டில் போகிறாரு, வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவார், எல்லாம் இருக்கும், ஆனால் அவரால் போக முடியாது. ஏன்னா வெளிநாட்டில் போய் ஒரு வேலை பார்க்க முடியாது. அப்போ அந்த வேலை அப்படிங்கிறது அந்த லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்குங்க, ஒரு பாதிப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இது ரிஷப லக்னத்துக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி சனி பகவான் பாதகாதிபதியாக வருவார். சரிங்களா,
அந்த லக்னக்காரங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன்.